கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த பீலமைட் சைடு இந்த கவுண்டமாலயம் சைடெல்லாம் போடுங்கங்கிறீங்க. அண்ட் இந்த சைடு நம்ம இப்போ காந்திமா நகர் வந்திருக்கேன், இந்த சைடு நல்ல ஒரு கடை கொடுக்குறது வந்து வர்த்தாக இருக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பில்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ப்ரோ, மூணு எக்ஸ்ட்ரஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு நல்லா கொடுத்துருக்கோம். நான் சரி மெனு பார்த்தபோது இந்த பீஸா சிக்கன் தோசைன்னு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். அண்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ காம்பாக்டாக ஒரு 25 பேர் 30 பேர் நல்ல நீட்டாக உட்கார மாதிரி சூப்பரான இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளார போய் காட்டலாம். என் தட்டுவடை செட்டு போட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா க்ரில்லு, இந்த ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸு எல்லாமே போட்டுட்ருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் காட்டுறவங்களுக்கு ஒரு காம்போ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னு தெரிஞ்சு 3 பரோட்டாவுக்கு வந்து ஒரு ஆம்லெட் ஃப்ரீயு, 10 பரோட்டாவுக்கு 3 ஆம்லெட் இல்லை கலக்கி ஃப்ரீயு, 10 தோசைக்கு வந்து 3 ஆம்லெட். இப்போ நீங்கள் இது வந்து ஒரு 3 பசங்க வரீங்க, ஒரு 10 தோசை சாப்பிட முடியும்னா நீங்கள் 3 ஆம்லெட்டுக்கு பே பண்ண வேண்டாம். ஸோ அந்த ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா காம்போஸ், ஒரு கிரில்லு வாங்கினா ரைஸு அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறையா காம்போஸ் போட்டிருக்காங்க. மெனு ஷார்ட்ஸ் கடைசியில் போட்டுறேன். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், மேக்கிங் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னென்னு சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிக்னேச்சர் பீஸா சிக்கன் தோசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தோசை சொல்லியிருக்கோம், அண்ட் நல்ல ஒரு ஃப்ளேக்கியான ஒரு பரோட்டா, சிக்கன் ரைஸ், நிறைய பேர் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அண்ட் பெப்பர் சிக்கனு, ஹாஃப் கிரில்லு, அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு செட்டுன்னு சொல்லி ஒன்று காமனாக கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளியில் அந்த ஸ்டாண்ட் மாதிரி பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மிக்ஸ்டாக ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீஸா டெம்ப்டிங்காக இருக்கிற பீஸா தோசையிலே போயிடலாம். விவோக் அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தான், ஆனால் பீஸா தோசை டெம்ப்டிங்காக இருக்குன்னு போல இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு. இது வந்து சிக்கனோட வந்துருச்சு, சரி என்ன பண்ணுவோம்னா இப்படியே எடுத்து கடிச்சிடும். இது இப்படி இப்படி சுருட்டி விட்டு ஆக்சுவலி இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைட் பீஸா மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சீஸ் எல்லாம் போட்டு அந்த டொமேட்டோ சாஸு அந்த பீஸா பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சில்லி எல்லாம் போட்டிருக்காங்க. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். மெயின் என்னென்னா உங்களுக்கு அந்த இந்த சிக்கன் போடாமல் அந்த நூல் சிக்கன் சொல்லுவாங்க சரிங்களா, அது போடாமல் சில்லியாக போடும்போது அட்வான்டேஜ் என்ன ஆகுனா உங்களுக்கு சிக்கன் ஏற்கனவே ஒரு ஃப்ரை ஆகிருக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பீஸா தோசை நல்லா பிடிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மஷ்ரூம் தோசை போகிறதுக்கு முன்னாடி க்ரில்லு போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷாக இருக்குது, நல்ல அந்த மசாலா போட்டை இருக்குது. ஆக்சுவலி மெயின் என்னென்னா இந்த தோலில் தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா அந்த மசாலாவை இறங்கும். மசாலா பர்ஃபெக்டாக இருக்குது, ஸ்பைசி இல்லை, பட் அந்த ஒரு தந்தூரியோட ஒரு டச் வருது. மெயின் என்னென்னா உங்களுக்கு இந்த மசாலா வந்து ஊற ஊற அந்த ரோஸ்ட் ஆகிற சமயத்தில் இந்த தோலில் அந்த மசாலா வரும். இப்போ இந்த எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த தோல் இதுதான் ஃபேட் கண்டென்ட், ப்ளஸ் இதில் மசாலா நல்லா ஒட்டும். மசாலா நல்லா இருக்கும் போது நீங்கள் அந்த தோல்லேருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸ்ட் கிடைக்கும். அண்ட் இதுக்கு வந்து மைனஸ் அண்ட் சட்னி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். மைனஸ் கொடுத்துருக்காங்க, பட் இந்த மசாலாவோட ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் போடலாம்னா மஷ்ரூம் தோசை போயிடலாம். மசாலா நான் அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்ல சுகமே தடி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்டஃபிங் மாதிரி செஞ்சு எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி என்னென்னா இவங்க சாம்பார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அப்படியே சாம்பாரை ஊற்றி நார்மலாக எனக்கு வெஜ்ஜு சாம்பார் பார்த்தோன்னா சில இடத்துல டெம்ப்டிங்காக தெரிஞ்சிடும், ஓகே இவங்க நல்லா செஞ்சுருக்காங்கன்ட்டு. இது பார்த்தா ஒரு வீட் ஸ்டைல் சாம்பார் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மஷ்ரூம் தோசையோடு எடுத்துகிட்டு சாம்பாரில் டிப் பண்ணி அந்த மஷ்ரூம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பட்டை கிராம்பு மசாலா ப்ளஸ் பெப்பர் பேஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த மஷ்ரூம் காரம் நல்ல காரமாக இருக்குது. ஏன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த காலேஜ் க்ரௌடு ஃபேமிலி க்ரௌடுக்கும்போது சிலப்போ இந்த ஐட்டம் காரமாக இருந்துச்சு நல்லாயிருக்கும். இனி உங்களோட சாம்பார் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது.
ஒரு வீட்டில் ஸ்டைலில் வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த கார சட்னி தேங்காய் சட்னியோடு ட்ரை பண்ணிடலாம். அதையும் எடுத்து இது கூடயே மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸாகவே ஒன்று போட்டுடலாம். ஸோ சட்னியை மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு தோசை வித் சட்னி சாம்பார் கார சட்னி ஓத்தா இருக்கும். ஸோ என்னென்னா இப்போ நீங்கள் தோசை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி வந்து ஓத்தா இருக்குது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து ஓத்தா இருக்குது. கடைசியில் வந்து ஒரு நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் பேசியிருப்பாங்க, கொடுக்குற காசுக்கு செம ஓத்தான ஒரு இடம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தோடனே போர்டில் பார்த்தேன், மூணு பரோட்டா வாங்கினா 50 ரூபாய்க்கு ஒரு முட்டை கலக்கியோ ஏதோ ஒன்று ஒரு காம்போ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பசங்க அதை தான் சாப்பிட்டு போனாங்க. அதேமாதிரி மூணு தோசை வாங்கினா ஒரு காம்போ இருக்குது. ஸோ இந்த குருமா எடுத்துகிட்டு இவங்க கொடுக்குற குருமாவை எடுத்து போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பரோட்டாக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி கிரேவி. அதை அப்படியே எடுத்துகிட்டு ஸோ சிலப்போ நம்மளுக்கு வந்து சைடு எதாவது தேவைப்படும், அதனால் பெப்பர் சிக்கனும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேயர் லேயராக வருது, நல்ல முறுமுறுன்னு இருக்குது. குருமா நல்லாயிருக்கு, நல்ல ஒரு பரோட்டாவுக்கு வர்த்தான குருமா. ஸோ கையோட பிரியாணி இருக்குது, பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். பிரியாணி வந்து இந்த குவான்டிட்டி கிடையாது, இது வந்து நாங்கள் டேஸ்ட்டுக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா இவ்வளவும் ஆர்டர் பண்ணிட்டு திங்க முடியாது. ஸோ நிறைய பேர் பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணிங்க. அண்ட் 60 ருபீஸ்க்கு வந்து எம்டி பிரியாணி தராங்க. பிரியாணி நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி எப்படின்னா நார்மலாக நீங்கள் அந்த கோயம்புத்தூரில் வந்த பழைய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பேஸு கொத்தமல்லி பேஸெல்லாம் நல்லா ஊறி ஒரு பிரியாணி செய்வாங்க. காரம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, பட் ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் பிரியாணி பிரியாணி லவர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பிரியாணி நானே சாப்பிட்ருக்கேன். ஸோ பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அண்ட் நல்லா ஒரு குக்காக இருக்குது. ரைஸ் வேறு வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. 60 ருபீஸ்க்கு சமவத்தான பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அந்த சிக்கன் ரைஸுக்கு போயிடலாம். என்ன சொன்னாங்கன்னா சைனீஸ் ஐட்டம் கேட்டால் நல்லாயிருக்கும். நான் அந்த கேட்கும் போதே கேட்டேன், ப்ரோ சிக்கன் ரைஸ் நீங்கள் சொல்கிறீங்க சில்லி வருமா இந்த பாயில்டு பீஸ் வருமானு கேட்டால், இல்லை ப்ரோ சில்லி தான் வரும்னாங்க. ஸோ கண்டிப்பாக சிக்கன் ரைஸ் போட்டுருங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு காரமாக வேணால் சேஷ்வான் அதெல்லாம் இருக்கும். ஸோ சிக்கன் ரைஸ் எடுத்துகிட்டு சில்லி போன்லெஸ்ஸாக இருக்கும் போது எவ்வளோ சுகம் இருக்கும் தெரியுங்களா. என்ன சொல்கிறதுன்னா சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா. போன்லெஸ்ஸோட ஒரு சிக்கனை சாப்பிடும் போது சுகமே தனி தான். பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் ரைஸ். நீங்கள் சைனீஸ் ஸ்டைலுங்கும் போது நம்ம ஊரில் எக்ஸாக்ட் சைனீஸ் நீங்கள் எதிர்பார்க்க வேணா இல்லை, இந்த பெப்பர் பேஸு நம்ம ஊருக்கு ஏற்ற ஒரு ஃபியூஷன் இருக்குது, கூட வந்து பெப்பர் சிக்கன் இருக்குது. ஸோ இது எல்லாமே போன்லெஸ் தான். நான் கேட்டேன், போன்லெஸ் தானே ப்ரோ? எஸ் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ நீட்டாக சிக்கன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு சின்ன பீஸாக இருக்கும், எல்லாம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்காங்க. எடுத்து சிக்கனை ஃப்ரை பண்ணி பெப்பரு கேப்சிகம் ஆனியன் எல்லாம் போட்டு ப்ளாஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஊர் பெப்பர் சிக்கன் கிடையாது, சைனீஸ் ஃபியூஷன் பெப்பர் சிக்கன். பட் செம்ம ட்ரையாக இருக்குது, பசங்களுக்கு வந்து செமையாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதில் பண்ணலான்னா எங்கள்கிட்ட வெளியிலே வந்து தட்டு செட்டு வச்சுருக்காங்க. இதில் ஆக்சுவலி நான் என்ன தொழாவுறேன்னா மாங்காய் செட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்மளுக்கு மாங்காய் போடலன்னு நினைக்கிறேன். ஆனியனு பூண்டு எக் இருக்குது. என்ன பண்ணுவோன்னா ஆனியன் செட் எடுப்போம். பசங்களோட வந்தீங்கன்னா ஃபன் பண்ணுறது சூப்பரான ஒரு இடம். ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டு கடைசியில் ஒரு தட்டு செட் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது, செட்டு நல்லாயிருக்கு. நான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணல, கடைசியில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் சந்திக்கிறேன். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருந்துச்சு? இங்கே அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காம்போவாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி காம்போவாக சாப்பிட்றதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஆர்டர் வித்தின் 1 கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி சொல்லியிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. ஓகே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ? நான் பரோட்டா காம்போவும் தோசை காம்போவும் சார். ஓகே அதில் என்னென்ன வந்து சொல்கிறேன், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒரு பரோட்டா காம்போனா ஒரு 3 பரோட்டா, அப்புறம் ஒரு கலக்கி இல்லைனா ஆம்லெட், அது ஒரு செட்டு, அது 50 ருபீஸு. அப்படி இல்லைனா இதே தோசை 3 தோசை ஒரு கலக்கி. ஓகே ஸோ நீங்கள் டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சுண்ணா, டேஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு.
மற்றபடி அது சர்வ் பண்ணுறது இந்த ஃபுட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் ரெகுலராக வரீங்களா ப்ரோ? நான் இதோட ஒரு 3 times வந்து 3 times வரீங்க. ஆக்சுவலி மெயின் என்னென்னா காந்திமா நகர் நாங்கள் பெருசாக கவர் பண்ணது கிடையாது, இந்த ஏரியாவில் பெஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் பெஸ்ட்டுனா இப்போ தான் இவங்க டெவலப் பண்ணுறாங்க, குடி சீக்கிரம் பெஸ்ட் ஆகிடுவாங்க. ஓகே ஓகே, நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ஸோ அவங்கக்கிட்ட சில வார்த்தைகள் பேசலாம், நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர்கிட்ட ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குன்னா? நான் கிட்டத்தட்ட ஒரு 6 months ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டு பக்காவாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் கிடையாது, நீட்டாக இருக்குது, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. பிடிச்ச ஐட்டம் நம்மளுக்கு சில்லி சிக்கன் ரொம்ப பிடிக்கும், சில்லி சிக்கன் புரோட்டா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும். ஓகே, அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஸ்பெஷல் ஐட்டம்ஸு அண்ட் என்ன டைம்லேருந்து என்ன டைம்? நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் தான் பீஸா, சிக்கன் பீஸா தோசை இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. சிக்கன் பீஸா தோசை, சிக்கன் சேஸ்வான் ரைஸ் ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடை டைமிங் வந்துட்டு மார்னிங் 11 to night 11, 11 இருந்துட்டு எல்லாமே எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். ஓகே, ஈவினிங் வந்து தோசை எல்லாமே எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது தோசை. ஓகே, அண்ட் இந்த புதுசாக ஒரு காம்போஸ் போட்டிருந்தீங்களா பசங்க வீடியோவில் சாப்பிடும் போது கூட, அந்த 3 பரோட்டாக்கு ஆம்லெட் ஃப்ரீ, அதை பற்றி சொல்லுங்கள். 3 பரோட்டா வாங்கினா ஒரு ஆம்லெட் ஃப்ரீ, ஸோ 50 rupees தானே. எல்லா கடையிலேயும் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். 10 பரோட்டா வாங்கினா 3 ஆம்லெட் ஃப்ரீ, தோசையிலுமே 3 தோசை வாங்கினா ஒரு ஆம்லெட் ஃப்ரீ, 5 தோசை வாங்கினா 2 ஆம்லெட் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி காம்போ ஆஃபர் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. அண்ட் கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன்? பேலமேடு லொக்கேஷன் வந்து காந்திபுரம், காந்தி மாநகர் பஸ் ஸ்டாப்பு பேக் சைட்லேயே இருக்குது, இங்கே எஃப்சிஐ ரோடு போகிற வழியில் ஒரு 4th கடை இருக்குது. ஓகே, ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், விசிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பேசியிருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே காம்போஸ் எல்லாம் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். கைஸ், ஃபைனல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சில பல டெக்னிக்கல் கிளிச் ஆனதுனால மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறது சொல்லிடுறேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு செமவர்த்தாக இருந்துச்சு, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா செமவர்த்தாக சாப்பிட்லாம். எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை வந்து நான் ஒரு ஆர்டரில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீஸா தோசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டு வடை செட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கும் சரி மாங்காவும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்களோட தோசை வெரைட்டிஸ் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மஷ்ரூம் தோசையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பரோட்டாவும் சரி பிரியாணியும் சரி நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிரில்லும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிக்கன் ரைஸ் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக இவங்ககிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா விதவிதமான காம்போஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.